அனைவருக்கும் டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். நம்ம இந்த வாரத்துக்குன்னு நான் டெஸ்ட் ஷெடியூலில் படி சிம்பிளிஃபிகேஷன் எண்ணியல் அது பார்த்துட்ருக்கோம். எண்ணியலில் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ க்வெஸ்சன் நம்பர் ஒன்று என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் ஒன்று, 6 × 10, 7 × 14, 11 × 27 உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பகா காரணிகள், அதனால் பகா காரணிகள் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி தானே பகா அப்படின்னு என்னது, இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பகா எண், பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. பகா எண், பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. பகானா என்னது, ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்ஸ். இது எப்படி சிம்பிளாக சொல்கிறது, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய நம்பர் தான் என்னது, ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்னது, ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ப்ரைம் நம்பர்ஸ் இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரைம் நம்பர்ஸ் 7 ப்ரைம் நம்பரா? 7 ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா? 7 வந்து ப்ரைம் நம்பர் தான். 11 ப்ரைம் நம்பர் கேட்டால் 11 ப்ரைம் எப்படி சார் அதை ப்ரைம் நம்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னது, 7 அப்படிங்கிறது என்னது, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் அடிபடும். ஒன்னாலையும் தன்னாலையும் அர்த்தம், ஒன்னால் அது அடிபடும், கரெக்ட் தான். ஒன்னால் எல்லா நம்பருமே அடிபடும். ஓகேங்களா? ஒன்னால் எல்லா நம்பருமே அடிபடும், ஆனால் அந்த 7 அடிபடும். ஓகேங்களா? 7ங்கிறது என்னது, ஒன்னாலையும் அடிபடும், மறுபடியும் ஏதாவது தான் அடிபட முடியும், 7 மட்டும்தான் அடிபடும். அதனால் அதே சொல்கிறோம், பகா என்ன சொல்கிறோம், 11 அதே மாதிரி தான், ஒன்னால் அடிபடும், அதை விட்டு அடுத்து எதால் தான் அடிபடும், அது 11 மட்டும்தான் அடிபடும். வேறு எந்த நம்பராலும் அதை அடிக்க முடியாது. ரெண்டால் அடிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 எடுத்துங்க. 8 வந்து நம்ம பகா என்ன சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது ஒன்னாலையும் அடிபடும், 8 அடிபடும், அப்புறம் 2 அடிபடும், 4 அடிபடும், அதனால் சொல்ல முடியாது. 6 சொல்ல முடியுமா? 6 சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? 1 அடிபடும், 6 அடிபடும், 3 வரை அடிபடும். ஓகேங்களா? அதனால் அது வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? 2 அடிபடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ பகு எண், பகாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய நம்பருக்கு பேர் தான் என்ன பேர், பகாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுனாலே போதும். பகாயன் எப்படி பிரிக்கிறது, ஒரு நம்பரை கொடுத்து அது பகாயனா பகு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ப்ரைம் நம்பரா நான் ப்ரைமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ பாருங்கள், இதில் உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்கான். ஆனால் பகா காரணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே, இது ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே, இந்த 6 வந்து எனது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அதாவது பகாயன் கிடையாது, நான் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நான் ப்ரைம் நம்பர் தான் எது, இந்த 6 வந்து. ஓகேங்களா? அப்போ அதை பாருங்கள், அதை நம்ம ப்ரைம் நம்பரை மாற்றணும். அப்போ எப்படி மாற்றுறது, ப்ரைம் நம்பரை மாற்றுறது, 6 எப்படி மாற்றுறது பாருங்கள். 6 எப்படி எழுதிக்கலாம், 2 × 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு மேலே 10 போடலாம். தப்பு கிடையாது, கரெக்ட் தானே? அது ஒரு மதிப்பு மாறி இருக்கா, மதிப்பு மாறலை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 7 × 14, அடுத்து என்னது, 11 × 27. இப்போ பாருங்கள், பேச பாருங்கள், எல்லாமே என்னது, பகா என்ன மாறிடுச்சு. பாருங்கள், 3 ஒரு ப்ரைம் நம்பரானு கேட்டால் ப்ரைம் நம்பர் தான், பகா என்ன, பகா என்ன தான். ஏன்னா 3 எதால் தான் அடிபடும், ஒன்னாலையும் தன்னாலையும், அந்த 3 தான் அடிபடும், வேறு நம்பர் அதை அடிக்காது. ரெண்டுமே என்ன தான், ப்ரைம் நம்பர் தான், ஒன்னாலையும் 2 மட்டும்தான் அடிபடும். அதனால் 2 வந்து ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா? அப்போ 2, 3 அதுவும் ப்ரைம் நம்பர் தான். அப்போ கீழே பாருங்கள், இப்போ எல்லாமே ப்ரைம் நம்பராக மாறிடுச்சு. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ப்ரைம் நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மை சால்வ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ப்ரொசீட் பண்ணுங்கள் பார்ப்போம். 2 × 10 × 3 × 10 × 7 × 14 × 11 × 27. ஓகேங்களா? அதே தான் எழுதியிருக்கேன், 2 × 3 பிரித்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பகா எண்களுடைய காரணிகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? பகா எண்களுடைய காரணிகள் என்ன அப்படின்னா, இதுதான் பகா எண்களுடைய காரணிகள். ஓகேங்களா? இதுதான் பகா எண்களுடைய காரணிகள். ஓகேங்களா? இதை மட்டும் கூட்டி எழுதினாலே போதும், ஆன்சர் கிடச்சிடும். இந்த மாதிரி சம்மை இந்த மாதிரி மெத்தடெல்லாம் சால்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? கூட்டி எழுதுங்க பார்ப்போம். 10 + 1 = 10, அடுத்து ஒரு 14, அடுத்து ஒரு என்னது, சாரி 14, அதுக்கடுத்து 27. ஓகேங்களா? 27 கூட்டிலாம் என்ன வரும் பாருங்கள், 11 × 1 மிச்சம் 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 61. அப்போ ஆன்சர் என்ன தான் இதுக்கு, 61. ஓகேங்களா? க்வெஸ்சன் நம்பர் 1க்கான ஆன்சர் 61. இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு பழகி. ஓகேவா? சரி, ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க, ஆப்ஷன் பியில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆன்சர் க்வெஸ்சன் நம்பர் 1க்கான ஆன்சர் வந்து 61, ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1² + 2² + 3² + 25² அதோடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சீரீஸை கொடுத்துட்டு அதுக்கான கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதில் உங்களுக்கான ஃபார்மை தெரிஞ்சிருக்கும். அதாவது இது இந்த நம்பருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இயல் நம்பர்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ இங்கிலீஷில் வந்து இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அப்போ இயல் எண்கள் வந்து வெறும் இயல் எண்களாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, கியூப் இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. நேற்று கியூப் வச்ச மாதிரி ஒரு சம் கூட பார்த்தோம் ஓகேங்களா. இன்னைக்கு பாருங்கள் ஸ்கொயர் வச்ச மாதிரி ஒரு சம் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஸ்கொயர் வச்ச மாதிரி சமுக்கு இயல் எண்கள் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அதுக்கான கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் ஓகேங்களா. இதுதான் அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா. இயல் எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா ஓகேங்களா. கூடுதல் இயல் எண்கள் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. சரி, என்னுடைய மதிப்பு என்ன, கடைசி நம்பர் தான் எண் இருபத்தஞ்சு இன்ட்டு எண்ணுக்கு பதில் இருபத்தஞ்சு போடணும். இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று என்னவும் இருபத்தி ஆறு இன்ட்டு இந்த இடத்துல எண்ணு போடுவீங்க. இந்த எண்ணுக்கு பதில் இருபத்தஞ்சு போடுவீங்க. ரெண்டு இன்று இருபத்தஞ்சு ஐம்பது, ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை என்னது ஆறு. இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம், பதிமூணு வருமா, இதே எவ்வளோ வரும், மூணு வரும் அப்படி தானே. இப்போ வந்து சால்வ் பண்ணி மட்டும் எழுதுங்க பார்ப்போம், இதை சால்வ் பண்ணி மட்டும் எழுதினாலே போதும் ஓகேங்களா. வேறு எதுவும் அடிக்க முடியாது, இதை அடிக்கலாம், மூணு அடிக்கலாம் அப்படி தானே. ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு இருக்குது, இருபத்தி ஒன்று. அப்போ எலி மூணா இருபத்தி ஒன்று. இப்போ பதிமூணையும் பதினேழையும் ஃபஸ்ட்டு பெருகிட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கொண்டு பெருகிக்கலாம். பதினேழு பதிமூணு பெருக்குங்க, மூவையில் இருபத்தொன்று ஒன்று மிச்சம் ரெண்டு, ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு, ஒரு பதினேழு பதினேழு என்ன வந்துருக்கு ஒன்று, ஏழஞ்சும் பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று இரநூத்தி இருபத்தொன்று கரெக்ட் தானே. மூவையில் இருபத்தொன்று ஒன்று மிச்சம் ரெண்டு, ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு, ஒரு பதினேழு பதினேழு ஒன்று பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று இரநூத்தி இருபத்தொன்று. ஓகே, இரநூத்தி இருபத்தொன்று வந்துருக்கு ஓகேங்களா. இரநூத்தி இருபத்தொன்று அது கூட என்ன பண்ணணும், இருபத்தஞ்சு கொண்டு பெருக்கணும் ஓகேங்களா. இருபத்தஞ்சு கொண்டு பெருக்கணும், இருபத்தஞ்சு கொண்டு பெருக்குங்க பார்ப்போம். சிம்பிளாக பெருக்கலாம் அப்படி தானே. இரநூத்தி இருபத்தொன்று இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு, இறைஞ்சா பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று, இறைஞ்சா பத்து பத்தொன்று பதினொன்று, ஒரு ரெண்டா ரெண்டு, இரு ரெண்டா நாலு, இரு ரெண்டா நாலு ஓகேங்களா. அஞ்சு இங்கே ரெண்டு, இங்கே ஒரு அஞ்சு, இங்கே ஒரு அஞ்சு ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஓகேங்களா. ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்ப்போங்க, ஆன்சர் எங்கே இருக்குது, ஐயாயிரத்தி, சாரி இந்த ஆன்சரில் ஆன்சர் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி, ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சுங்க தான் ரெண்டாவது க்வெஸ்டனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்டன் வாங்க பார்க்கலாம். க்வெஸ்டன் நம்பர் மூணு, க்வெஸ்டன் நம்பர் மூணு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். ஒன்று மைனஸ் மூணு கமா ஒம்பது கமா மைனஸ் டுவெண்ட்டி செவன் என்ற பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எட்டு உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். முதல் எட்டு உறுப்புகள் அதோடைய கூடுதல், இது பெருக்கு தொடர்னு சொல்லிட்டான் ஓகேங்களா. தெளிவாக சொல்லியிருக்கான் பெருக்கு தொடர்னு சொல்லிட்டான். இப்போ பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஓகேங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா எஸ்என்சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். நேற்று இதில் நிறையா சம் சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஃபார்முலா தான் ஓகேங்களா, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன். இதில் போடுங்க பார்ப்போம், இதனுடைய எட்டு உறுப்புகளுடைய கூடுதல் தான் கேட்டிருக்கோம் ஓகேங்களா. எட்டு உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஏனா என்னது, ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படி தானே. ஏனானது ஃபஸ்ட்டு, ஏனானது ஃபஸ்ட்டு நம்பர் தான் எனது ஏன்னு சொல்லுவோம். அப்போ ஒன்று இன்ட்டு ஆறு வேணும், ஆறு வேணும் நினச்சிவிங்க. ஆர் சீக்வல்ட்டு எப்படி எழுதுவாங்க, ரெண்டாவது நம்பர் டிவைடட் பை முதல் நம்பர், ரெண்டாவது நம்பர் பெருக்கு தொடரை பொறுத்தளவில் ரெண்டாவது நம்பர் டிவைடட் பை முதல் நம்பர், கூட்டு தொடர் வரிசையை பொறுத்தளவில் ரெண்டாவது நம்பர் மைனஸ் முதல் நம்பர் அப்படின்னு சொல்லி போடும் ஓகேங்களா. இது பெருக்கு தொடர் வரிசை, அதனால் ரெண்டாவது நம்பர் டிவைடட் பை முதல் நம்பர். முதல் நம்பர் என்னது ஒன்று, அப்போ ஆரோட வேல்யூ என்ன தான், மைனஸ் மூணு தான் ஓகேங்களா. இதுதான் ஆரோட வேல்யூ. அதுக்கு எப்படி சப்ஜெக்ட் பண்ணுங்க அப்போ, மைனஸ் மூணு ஹோல் பவர் என்னது என்னன்னு சொல்லியிருக்கு, இங்கே என்னது இருக்குது மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா. மைனஸ் மூணு ஹோல் பவர் என்னு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள் ஆறு கண்டுபிடித்து என்ன போடுவீங்க, மைனஸ் மூணு, மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று என்னாகும் மைனஸ் நாலு ஆகும் ஓகேங்களா. மைனஸ் நாலு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் ஓகேங்களா. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசை எட்டு உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எட்டு உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க, அப்போ என்ன பண்ணிக்கலாம், எண்ணு கொண்டு எடுத்து என்ன போட்டுக்கலாம், எட்டு போட்டுக்கலாம் கரெக்ட் தானே. எட்டு உறுப்புன்னு சொன்னதுனால எட்டு போட்டுக்கலாம். அப்போ போடுங்க, அப்போ அந்த சால்வ் பண்ணுங்கள். ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு அதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா, மைனஸ் மூணுக்கு மட்டும்தான் என்னது எட்டு ஓகேங்களா. கவனமாக போடணும், ஒன்றுக்கு சேர்த்து போட்டக்கூடாது, மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஓகேங்களா. டிவைடர் பை என்னது மைனஸ் ஃபோர் ஓகேங்களா. மூணின் அடுக்கு எட்டு எவ்வளோ போகிறோம், மூணு அடுக்கு எட்டு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் அந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரை பெருக்கும் பொழுது ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சிம்பிளான மெத்தட் தான். அதாவது ஆடு நம்பரை, ஆடு நம்பர் பவரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் இருந்துச்சுனா மைனஸ் அப்படியே வரும். ஈவன் நம்பர் பவரில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், மைனஸ் இருந்தாலுமே ப்ளஸ் தான் வரும் ஓகேங்களா. ஏன் அப்படி, ஏன்னா என்ன, இங்கே கவனிங்க, மைனஸ் மூணு மைனஸ் மூணு இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன தான் வரும்,
இந்த ரெண்டு பெருக்குனா ப்ளஸ் 9 தான் வரும். ஏன்னா மைனஸை மைனஸையும் பெருக்கும்போது என்னதான் ப்ளஸ் தான். ஏன்னா பவரில் ஒரு 2 அப்படிங்கக்கூடிய பவர், ஓகேங்களா, ரெண்டே ரெண்டு பவர் தான் இருக்குது. அதாவது ஈவன் நம்பர் அப்படிங்கக்கூடிய பவர் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர் பவரில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் இருந்தாலும் அதை ப்ளஸ்ஸாக மாற்றி விட்ருவோம். ஏன்னா மைனஸை மைனஸையும் பெருக்குனா என்னதான் ப்ளஸ் தான் வரும், ஓகேங்களா. அப்போ இது ஒரு ஈவன் நம்பர் தான், அப்போ இதை பெருக்கினா என்ன தான் வந்துருக்கும், கண்டிப்பாக ப்ளஸ் தான் வந்திருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சார் ப்ளஸ் வரும், ரெண்டுக்கு ஓகே, பவர் ரெண்டில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும் ஓகே, எப்படி 8 இருந்தாலும் ப்ளஸ் வரும்னு சொல்கிறீங்க. இதை வந்து பிரிச்சு எழுதலாம் அப்படி தானே, 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எழுதி, மறுபடியும் ஒரு வாட்டி 3 × 3 எழுதி, அந்த மாதிரி இன்னொரு வாட்டி எழுதினா 8 எழுத மாதிரி கன்சிடர் ஆயிருமா. அப்போ மைனஸை மைனஸும் பெருக்கும்போது என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும், ஓகேங்களா. அதனால் அந்த மைனஸ் வந்து பெருக்கும்பொழுது 8 வாட்டி பெருக்கும்பொழுது என்ன ஆயிரும், அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, அதனால் ஓகேங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால. அப்போ 3 × 8 என்ன வரும், 3 × 8 − 1 இதோட இந்த மைனஸ்னால அப்படி தான் போடணும், ஓகேங்களா. 3 × 8 எப்படி போடுறது, 3³ = 27 அப்படி தானே, 3³ 3 × 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம், 27 போடலாம், ஓகேங்களா. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு 3 × 3 போட்டிருக்கோம், 27 போட்டுக்கலாம். இன்னும் எவ்வளோ போடணும் பாருங்கள், 3 × 3 போட்டேன், 3 × 3 போட்டேன், இதில் ஒரு 3 போட்டேன், இதில் ஒரு 3 போட்டேன், 6 ஆச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, இவன் 8 இருக்குது அப்படிங்கிறனால 6 போட்டிருக்கேன், மிச்சம் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போ 3² தான் மிச்சம் இருக்கு, சொல்ல புரியுதா. 3 × 3 − 3 − 3 − 2 இந்த 3² பிரித்து எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே செய்யலை, ஓகேங்களா. இதை கூட்டினால் என்ன வரப்போகுது, 3 × 8 தான் வரப்போகுது. ஏன்னா 3, 6, 8 ஓகேங்களா, 3² என்ன வரும், 9 வரும் இல்லையா. சரி, 27 பெருக்கி 9 கொண்டு கடைசியில் பெருக்க வேண்டியதான், ஓகேங்களா. இப்போ 27 பெருக்குங்க, 27 ஸ்கொயர் தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிளாயிரும். 7 × 49 இங்கே 4, 7 × 14 இங்கே 18, 7 × 14 = 4 மிச்சம் 1, 2 × 4 = 4 = 5 ஓகேங்களா. 9 × 12 = 2 மிச்சம் 1 இங்கே என்ன வரும், 7 · 729 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா. 729 வந்திருக்கு, அடுத்து என்ன பண்ணணும், 9 கொண்டு பெருக்கணும் இல்லையா. 729 9 கொண்டு பெருக்குங்க, 99 = 81 மிச்சம் என்னது, 8, 9 = 18 18 × 8 எவ்வளவு, 26 × 6 மிச்சம் 2, 97 = 63 63 × 2 = 65 ஓகேங்களா, 65 6561 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கடைசியில் அந்த மைனஸ் 1 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. கடைசியில் இருக்கக்கூடிய மைனஸ் 1 6561 மைனஸ் என்னது 1 டிவைடட் பை என்னது −4 அப்படின்னு இருக்கு. கழிச்சவன் என்ன வரும், 6560 − 4 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 4 எப்படி எழுதிக்கலாம், கீழே இருக்கக்கூடிய 4 சைடில் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா. மேத்தமெட்டிக்ஸில் அந்த ரூல் உண்டு, மைனஸ் இங்கே எழுதிக்கலாம். இங்கே எழுதிட்டு 6560 டிவைடட் பை 4 ஓகேங்களா. அடிங்க பார்ப்போம், ஒரு நாள் 4 மிச்சம் 2 இருக்குது, 25 எவ்வளவு, 6 × 4 = 24 ஓகேங்களா. மிச்சம் 1 இருக்குது, 16 எவ்வளவு 4 = 0 அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு, −1640 ஓகேங்களா. அந்த மைனஸை மறந்துடக்கூடாது, ஆப்ஷனில் ப்ளஸ் வச்சு கூட ஆன்சர் வந்திருக்கும், அப்படி தானே வந்திருக்கு, அப்படி தானே. அப்போ பாருங்கள் ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்கள், மைனஸ் ஆப்ஷன் இதுதான் கரெக்டு, ஏ தான் கரெக்டு, −1640 அப்படிங்கிறதான் கரெக்ட். யாரும் மாற்றிக்கிது அந்த மைனஸை கன்சிடர் பண்ணாமல் விட்டுருவீங்க, அப்படிக்கூடிய மிஸ்டேக் நடக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, +1640 அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனாகவும் செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க, ஆன்சர் என்ன தான் வரும், மைனஸ் தான் வரும், ஓகேங்களா. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய மைனஸை சைடில் எழுதிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் ரூல், ஓகேவா. சரி, அடுத்த சம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 3 + 1 + 1/3 + ∞ ஓகேங்களா. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, இந்த தொடருடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம், ஓகேங்களா. இன்ஃபினிட்டி இப்படி தான் போடும், ஓகேங்களா, எல்லாம் ஒன்று தான், ஓகேங்களா. இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், ஓகேங்களா. எஸ் இன்ஃபினிட்டி அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இன்ஃபினிட்டியில் ஒரு தொடர் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. a·1−r ஃபார்முலா, a·1−r ஏன் என்னது, முதல் உறுப்பு நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ என்னது 3·1−r என்ன, r என்னது செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேம், ஓகேங்களா. செகண்ட் டேம் என்னது, செகண்ட் டேம் டிவைட் ஃபஸ்ட் டேம் தான் 6, செகண்ட் டேம் வந்து 1, ஃபஸ்ட் டேம் வந்து என்னது 3. அப்போ 6 வந்து எவ்வளவு, 1/3 ஓகேங்களா, 1/3. இப்போ சால்வ் பண்ணுங்க, அப்போ 3 டிவைடட் பை இந்த 3 எல்சிஎம் எடுங்க, 3 − 1 டிவைடட் பை 3, அந்த 3-த்துக்கு எங்கே எழுதிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம், ஓகேங்களா. அப்போ 3·9 டிவைடட் பை 3 1 போச்சுன்னா எவ்வளவு, 2. ஆன்சர் என்னது, 9/2 ஓகேங்களா, 9/2. ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர் இருக்குன்னு, 9/2 இந்த இருக்கலாம் ஆன்சர், டியில் வச்சுருக்காங்க பாருங்கள், கடைசியில் வச்சுருக்காங்க பாருங்கள், 9/2 ஓகேங்களா. எப்போவுமே ஒரு கொஸ்டின் செக்டரை பொறுத்தளவில் ஒரு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் செக்டரை இருந்தால் ஆப்ஷன் இங்கே தான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க, முதல் 2 ஆப்ஷனில் வைக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா. சீல் வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
இங்க டீல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, கொஸ்டின் செக்டர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கண்ணு டக்குன்னு எங்கே போய் பார்க்காது, டீயை போய் பார்க்காது. ஓகேங்களா, முதல்லே தான் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேடும். ஓகேங்களா, ஏதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட தயவு செஞ்சு டி அடிக்காதீங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் இருந்தால் டி அடிங்க, அப்படிலாம் அடிக்காதீங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஆன்சர் கொஸ்டின் செக்டர் வந்து ரொம்ப டி வைக்கிறது ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, நமக்கு என்ன அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நமக்கு என்னது படித்தா தான் மார்க்கு, படித்தா தான் மார்க்கு, அது கரெக்டான சம் சால்வ் பண்ணால் தான் சமபுறத்தில் கரெக்டாக சால்வ் பண்ணால் அதுக்கு நம்ம மார்க் கிடைக்க போகுது. ஓகேங்களா, எல்லாம் நமக்கு மார்க் கொடுக்க போகிறதில்ல, அப்போ மிஸ்டேக் நடக்காம மட்டும் பார்த்துக்கு. வாங்க அடுத்த சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லிருக்காங்க, 1+4+16 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, ஒரு தொடரின் அப்படின்னா சொல்லியிருக்கோம், ஒரு தொடர்னு சொல்லியிருக்கேன், என்ன தொடர், கூட்டு தொடரா பெருக்கு தொடரா சொல்லலை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது நம்பர் முதல் நம்பரு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், மூணாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறீங்க. ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ கொடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் கூட்டு தொடர்னு அர்த்தம். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா, ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர், ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸு, மூணாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸு, நாலாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸு. இப்படி பார்க்கும்பொழுது எல்லாமே சேம் வேல்யூ கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் கூட்டு தொடர். பெருக்கு தொடர்னா ரெண்டாவது நம்பர் டிவைடட் பை முதல் நம்பர், மூணாம் நம்பர் டிவைடட் பை ரெண்டாம் நம்பர். இப்படி பார்க்கும்பொழுது அது சேம் வேல்யூ கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சேம் ஆன்சர் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், பெருக்கு தொடர். இது பாருங்கள் என்ன என்ன தொடர்னு பாருங்கள், இது கூட்டு தொடர்னு பார்க்கணும். 4-1 எவ்வளவு, 3. 16-4 எவ்வளவு, 16-4 எவ்வளோ வந்துருக்கு, 12 வந்துருக்கு. அப்போ எது இது கூட்டு தொடர் கிடையாது, அப்போ கண்டிப்பாக பெருக்கு தொடராக தான் இருக்கணும். எப்படி செக் பண்ணுறது, ரெண்டாவது நம்பர் டிவைடர் பை முதல் நம்பர் எவ்வளோ வந்துருக்கு, 4. நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், மூணாவது நம்பர் டிவைடர் பை ரெண்டாவது நம்பர், 16 டிவைடர் பை 4, இதுவும் என்ன தான் ஆன்சர், 4. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுக்கும் ரேஷியை பார்க்கும்பொழுது என்ன தான் வருது, 4 தான் வருது. அடுத்த ரெண்டுக்கு ரேஷியை பார்க்கும்பொழுது என்ன தான் வருது, 4 தான் வருது. அப்போ இது என்னது என்ன தொடர்னு முடிவு பண்ணிடலாம், பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ பெருக்கு தொடர் சம்மந்தப்பட்ட ஃபார்முலா என்ன ஃபார்முலா, கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படி தானே. கூடுதலுக்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடர் பை ஆர் மைனஸ் 1, இதான ஃபார்முலா, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடர் பை ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சரி இதை சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ இந்த சம்மை தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதை தான் அவன் என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். எதில் கொடுத்துருக்கான், அந்த பாருங்கள், உறுப்புகள் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும்னு கேட்டிருக்கான். அப்போ 1365 அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு. ஓகேங்களா, 1365 அவனுக்கு கிடச்சிருச்சு, இதுதான் அது, 1365 கிடச்சிருச்சு. இப்படி கிடச்சிருக்கு, அப்போ எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், என்ன தான் கேட்டிருக்கான், இந்த பாருங்கள் என்ன அந்த என்ன கேட்டிருக்கான். ஓகேங்களா, அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள், சம்மள சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ 1365 ஈக்குவல் டு ஏ, ஃபஸ்ட் நம்பர் என்னது 1, 6 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் டிஜிட் டிவைடர் பை ஃபஸ்ட் டிஜிட். இப்போ செகண்ட் டிஜிட் எவ்வளவு, 4. ஃபஸ்ட் டிஜிட் எவ்வளவு, 1. அப்போ ஆன்சர் என்ன, 4. அப்போ 4 - 1 டிவைடர் பை 6 பதில் என்ன போட்டிருக்கோம், 4. ஓகேங்களா, 6 கண்டுபிடிச்சாச்சு 4. அப்போ 4 - என்ன வரும், 3. ஓகேங்களா, அப்போ சைடில் பெருக்கி விடுங்க. அப்போ 1365 இன்ட்டு என்னது 3 ஈக்குவல் டு என்ன வரும், 4 - -1. 4 - -1 அப்படின்னு சொல்லி இருக்குங்களா. சரி பெருக்குங்க. அப்போ 1365 3 கொண்டு பிறக்குன்னு என்ன வரும், 3 - 15 - 5 - 1 3 - 18 - 19 - 9 - 1 3 - 9 - 9 - 10 - 0 - 1 1 - 3 - 3 - 4 ஓகேங்களா, 4095 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கரெக்டாக தானே, 4095 ஈக்குவல் டு 4 - -1. அப்போ 4 - 1 மட்டும் தனியாக வைங்க, 4 - 1 ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்தப்போ கொண்டு போனால் என்ன வரும், +1 அப்படின்னு சொல்லி மாறுமா. அப்போ 4095 + 1 எவ்வளவு, 4096 அப்படின்னு சொல்லி வரும். இல்லை 4096 அப்படின்னு சொல்லி வரும். 4096 அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் பாருங்கள், இப்போ நமக்கு ஆன்சர் வந்து எண்ணு தான் வரணும், எண்ணு வரணும் என்ன செய்வோம், 4096 இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 4 மாற்றி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை 4 மாற்றி விட்டோம்னா மேலே இருக்கக்கூடிய பவர் என்னவோ அதுதான் என்னது இந்த சமுக்கான ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கணும், கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை 4 மாற்றி விட்றணும், இதே மாதிரி மாற்றி விட்றணும். அப்போ பேஸ் 2 சேமாக இருந்தால் டாப் 2 ஈக்குவல். ஓகேங்களா, அது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அப்போ இந்த நம்பரை 4 மாற்றணும். இப்போ 4 மாற்றணும் என்ன பண்ணுறது, எத்தனை 4 போட்டால் இது வந்து வரும்னு பார்க்கணும். நம்ம தெரியும் 4 - 5 போடுதுன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி போட்டு பார்க்கேன், ஆப்ஷனை பாருங்கள், 4 - 5 என்னுக்கு வேல்யூ என்ன, 4 போட்டு பார்க்குறேன், 4 - 4 போட்டு ரொம்ப சின்ன வேல்யூ வரும். அப்படி தான் நமக்கு என்ன வரணும், 4096 வரணும். 4 - 4 எவ்வளோ வரும், ரொம்ப கம்மியாக வரும், ஏன்னா 4 - 3 - 64 தான், 4 - 4 ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ அது தேவையில்லை. 4 - 5 போட்டு பாருங்கள், நமக்கு 4000 பக்கம் போகணும். அப்போ 5 போட்டால் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை, என்ன கொஞ்சம் தான் பக்கத்தில் போகும். ஓகேங்களா, 4 - 6 போட்டு பாருங்கள். அப்போ ஏன்னா நமக்கு 4000 வரைக்கும் போக வேண்டியிருக்குல்ல, அப்போ 4 - 6 போட்டு பாருங்கள், 4 - 6 அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள்,
நாலு நடுக்கு ஆறுனா என்ன மீனிங்கி? நாலு நடுக்கு மூணு, இன்ட்டு நாலு நடுக்கு மூணு இப்படி பிரிச்சுக்கலாமா? நாலு நடுக்கு மூணுக்கு வேல்யூ தெரியும் எவ்வளவு? 64 கரெக்ட் தானே? நாலு நடுக்கு மூணுக்கு 64 மறுபடியும். இப்போ 64 பெருக்கி பாருங்கள், 4096 வருதான்னு பார்க்கணும். நம்ம இப்போ 64 பெருக்கி பார்க்குறேன். 4×16 மிச்சம் 1, சாரி 4×16 1 கரெக்ட் தான். 4×24 25, 4×24 4 மிச்சம் 2, 6×36 38 ஓகேங்களா? அப்போ 6×9 10×0 1 4 ஓகேங்களா? 4096 வந்திருக்கு பாருங்கள், இந்த 4096 வந்திருக்கு பாருங்கள். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன? 4 இப்போ ஒரு எண்ணு. அப்போ இதை 4096 எப்படி எழுதிக்கலாம்? 4×6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? 4096னாலும் எழுதிக்கலாம், 4×6 எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? எல்லாமே ஒன்று தான் கரெக்ட் தானே? 4096னாலும் 4×6 அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா? அப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் டாப் ரெண்டு ஈக்குவல், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா? அப்போ என்னுடைய வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக 6 தான் இருக்கும். என்னுடைய வேல்யூ என்ன? 6 ஓகேங்களா? அப்போ ஆன்சர் செக் பண்ணலாம் வாங்க. ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் பாருங்கள், 6 இருக்குங்களா? அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக 6 தான் இருக்குங்களா? 6 தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துடணும். 4×5 போட்டால் கொஞ்சம் கம்மியான வேல்யூ கொடுக்கும், 4×6 போட்டால் தான் என்னது சரியான வேல்யூ கொடுக்குது ஓகேங்களா? சரி அடுத்த பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்கள். PQRST என்பன கூடுதொடர் வரிசையில் இருப்பின் P-4Q+6R அதில் மைனஸ் வரும் ஓகேங்களா? மைனஸ் போடாமல் விட்டுருக்காங்க, ப்ரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல மைனஸ் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்களா? இந்த இடத்துல 6R-4S வரும் ஓகேங்களா? 6R-4S+T ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேங்களா? ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி செம் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை வந்து PQRST அப்படின் கேட்பாங்க, அப்படின்னா எப்படி கேட்பாங்க? ABCDE இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா? ஒரு சில நேரம் இப்படி கேட்பாங்க, ஒரு சில நேரம் அப்படி கேட்பாங்க ஓகேங்களா? PQRST இல்லை ABCDE இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டால் சிம்பிளாக போட்டிருங்க ஓகேங்களா? பிக்கு வேல்யூ இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க எப்படி கேட்டிருக்கான்? பி வச்சு கேட்டிருக்கான் ஓகேவா? பி வச்சு கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட் நம்பரான பிக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் பண்ணு? 1 சப்ஜெக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வேல்யூ என்னது? கியூ, அதுக்கு 2 போடுங்க. ஆறுக்கு வந்து என்ன போடுங்க? 3 போடுங்க. எஸ்ஸுக்கு ஒரு 4, டிக்கு ஒரு 5, இதை போட்டாலே போதும் ஓகேங்களா? சால்வ் ஆயிரும். கூடுதல் வரிசையில் இருப்பின் அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான் ஓகேங்களா? இப்போ போடுங்க. அப்போ பிக்கு வேல்யூ 1, மைனஸு கியூ கோல் எனது 2, இந்த இடத்துல 2 போடுங்க இப்படி தானே? அப்போ 4×2 அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு 6×6×6×6 வேல்யூ எவ்வளவு? 3 ஓகேங்களா? அப்போ 3 அடுத்து என்ன இருக்குது? மைனஸ், மறந்துடக்கூடாது, அங்கே போடாமல் இருக்குது. உங்கள் கொஸ்டின் பேப்பர், உங்கள் கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக இருக்கும் மைனஸ் ஓகேங்களா? மைனஸ் போட்டு அடுத்து எனது 4 இருக்குது ஓகேங்களா? 4, எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 4 ஓகேங்களா? எஸ்ஸோட வேல்யூ 4. அடுத்து என்னது? ப்ளஸ் டீயோட வேல்யூ எவ்வளவு? 5. இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சால்வ் பண்ணாலே போதும். 1×2 எவ்வளவு? 8 ஓகேங்களா? ப்ளஸ்ஸு 3 எவ்வளவு? 18. −4×16 அடுத்து என்னது? ப்ளஸ்ஸு 5 ஓகேங்களா? அப்போ கூட்டி எழுதுங்க. அப்போ என்ன வரும்? −8×-16 எவ்வளவு? −24 கரெக்ட் தானே? −24 மைனஸ் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? −24 வந்திருக்கு ஓகேங்களா? −8×-16 −24 ப்ளஸ் வேல்யூ போடுங்க. 18+5 எவ்வளவு? 23. 23+4 எவ்வளவு? 25 ஓகேங்களா? 25 பாருங்கள். 18+5 20 23 ஓகேங்களா? 23+1 24 தான் ஓகேங்களா? 24 தான், 25 கிடையாது, 24 தான், 24 தான் ஓகேவா? கவனிச்சுக்கு இன்னொரு சொல்கிறேன். −16 −8 −24 போட்டிருக்கேன். அடுத்தது ப்ளஸ் வேல்யூ கூட்டினா 18+5 எவ்வளவு? 23. 23+1 எவ்வளவு? 24. அப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண என்ன வரும்? 0 தான் வரும். ஆன்சர் என்ன வரும்? 0 வரும் ஓகேங்களா? அதாவது கூட்டியிருக்கேன், வேறு எதுவும் செய்யலை ஓகேங்களா? குழம்பு வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன்? சம் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆன்சர் 0 ஓகேங்களா? இந்த மாதிரி சம்முக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0 தான் இருக்கும் ஓகேங்களா? மேக்ஸிமம் வேல்யூ ஓகேவா? சரி இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். ஆன்சர் 0 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஆன்சரில் இருக்குது ஓகேங்களா? ஆப்ஷன் பாம்பேயில் இருக்குது பாருங்கள். ஆன்சர் என்னது? 0 ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா? சரி அடுத்த சம் பாருங்கள். எல்லா சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 4 உறுப்புகளின் பெருக்கு தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்குது, அடுத்தடுத்த 4 உறுப்புகளாக இருக்குது, அதனுடைய பெருக்கு தொடர் வரிசையுடைய 625 சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்கு, முதல் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஓகேங்களா?
இது இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. பள்ளி பாட புத்தகங்களில் இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஏ பை ஆர் கியூபு இன்ட்டு ஏ ஆர் கியூபு இன்ட்டு ஏ பை ஆறு இன்ட்டு ஏஆர் இதுதான் அந்த ஃபார்மெட் ஓகேங்களா. இதுதான் அந்த ஃபார்மெட். பார்க்கறதுக்கு இப்படி பெருசாக தெரியுது சார், எப்படி சார் படிக்க, சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க. ஏ பை ஆர் கியூபா அந்த ரெண்டையும் பெருக்கலில் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அந்த ரெண்டையும் பெருக்கலில் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் ஏ பை ஆரா அந்த ரெண்டை மல்டிபிளேஷன் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி வகுக்கிறேன் ஒரு வாட்டி பெருக்கிறேன், ஒரு வாட்டி வகுக்கிறேன் ஒரு வாட்டி பெருக்கிறேன், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இதோடையும் சிம்பிளாக பாருங்கள், இதோடையும் சிம்பிளாக பாருங்கள். கேன்சல் பண்ணலாமா, மூணையும் கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் ஆறையும் கேன்சல் பண்ணுங்கள். மிச்சம் என்ன தான் இருக்குது, ஏ மட்டும் தான் இருக்குது. பாருங்கள் ஏ எத்தனை வாட்டி இருக்குது, ஏ பவர் ஃபோர் இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நான்கு உறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா என்ன போட்டுடலாம், ஏ பவர் ஃபோர்னே போட்டுடலாம் ஓகேங்களா. ஏ பவர் ஃபோர் அதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்கான், அதோட வேல்யூ தான் 625 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஏ பவர் ஃபோர் ஏ தான் என்னது முதல் உறுப்புன்னு கேட்டிருக்கான். முதல் உறுப்புனா என்ன, ஏக்கு பேர் தானே முதல் உறுப்பு. அப்போ அதை கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபோர்த் ரூட் ஆஃப் ஓகேங்களா. இந்த ஃபோர் அந்த பக்கம் போனால் எப்படி போவோம், ஃபோர்த் ரூட்னு போவோம். 625 625 ஃபோர்த் ரூட் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன வச்சுக்கோங்க. அறுநூறு ஃபோர்த் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது சார், ஃபோர்த் ரூட்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 625 எப்படி எழுதலாம் பாருங்கள், 25 × 25 எழுதலாமா, 625 எப்படி எழுதிக்கலாம், 25 × 25 எழுதிக்கலாம் ஓகேங்களா. 25 எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 25 எப்படி எழுதலாம், 25 மட்டும் 5 × 5 எழுதலாம். இந்த 25 எப்படி எழுதலாம், இன்னொரு வாட்டி 5 × 5 எழுதலாம் ஓகேங்களா. அப்போ ஃபோர்த் ரூட்னா என்ன மீனிங், நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ரூட்டாக இருந்தாலும் சரி, கியூப் ரூட்னா என்ன அர்த்தம், ரூட்டுக்குள்ளே மூணு வேல்யூ பெருக்கல் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வெளியில் எடுக்கலாம். இப்போ ஃபோர்த் ரூட்னு சொல்லியிருக்காங்க, அப்போ என்ன அர்த்தம், ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ நாலு வாட்டி பெருக்கல் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வெளியில் எடுக்கலாம். அப்போ நாலு வாட்டி பெருக்கல் இருக்க, அப்போ ஒரு வாட்டி வெளியில் எடுங்க, அப்போ என்ன ஒரு ஆன்சர், 5 வரும் ஓகேங்களா. என்ன ஒரு ஆன்சர், 5 ஆன்சர் வந்து 5 தான், 5 இருக்கான்னு பாருங்கள், ஆன்சர் 5 ஓகேங்களா. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த சம் போகலாம், அடுத்தம் பாருங்கள். எட்டாவது சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1 + 2 + 3 + n 625 எனில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஓகேங்களா. அதாவது பாருங்கள் ஃபார்மெட்டை பாருங்கள், இயல் எண்கள் மாதிரி இருக்கா, இயல் எண்கள் தான் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சம்பளம் எப்படி பார்த்துருப்பீங்க, எண்ணுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ பார்த்துருப்பீங்க அப்படி தானே, 1 + 2 + 3 + இப்படி போட்டே போய் 50 வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து இந்த வேல்யூ தான் கேட்டிருப்பான் ஓகேங்களா. அப்படி சம் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து என்ன சொல்லியிருக்கான், அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேங்களா. எப்படி வேணாலும் கேட்கலாம், சம் இந்த மாதிரி மாற்றி கூட கேட்கலாம் ஓகேங்களா. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இயல் எண்கள் நேச்சுரல் இயல் எண்கள் ஓகேங்களா. அதுக்கு ஃபார்முலா என்ன போடுவோம் நம்ம, என் ஆஃப் என் ப்ளஸ் 1 / 2 அப்படின்னு போடுவோம். இந்த வேல்யூவை தான் அவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான், 666 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் ஓகேங்களா. சரி அடுத்தது சால்வ் பண்ணுங்க, அப்போ என் ஆஃப் என் ப்ளஸ் 1 × 666 × 2 ஓகேங்களா. பெருக்குங்க, அப்போ 666 × 2 12 × 2 1 12 12 1 13 மிச்சம் 1 12 12 1 13 1332 அப்படி தானே பார்த்தாலே தெரியுது, 1332 ஓகேங்களா. அப்போ என் ஆஃப் என் ப்ளஸ் 1 × 1332 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்துருக்கு. அப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம, என்ன எண்ணுக்கு ஒரு வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 1332 வரணும். அப்போ எந்த வேல்யூ போட்டோம், 1332 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்போ ஓகேங்களா. பாருங்கள் இதில் 666 தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, 666 பெருக்குன்னா என்ன ஆயிரும், ரொம்ப பெருசாகிடும். ஏன்னா 666 ரெண்டை கொண்டு பெருக்குனா தான் இவ்வளோ வந்திருக்கு. 666 பெருக்குன்னா பாசிபிளே கிடையாது அப்படி தானே. அப்போ இந்த ஆப்ஷன் வரப்போகிறதே கிடையாது ஓகேங்களா. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், 36 பெருக்குதா வருதான்னு பாருங்கள், 36 பெருக்கி பாருங்கள் அப்போ 36 ஓகேங்களா. 36 பெருக்குங்க, 66 சாரி இந்த இடத்துல 36 போடுங்க ஓகேங்களா, 36 ஃபஸ்ட்டு போடுங்க. அதுதானே வச்சுருக்கீங்க ஈக்குவேஷன், 36 × 36 + 1 எவ்வளவு, 37. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரணும், அதான கணக்கு. 36 × 37 பெருக்குன்னா இந்த ஆன்சர் வரணும் ஓகேங்களா. அப்போ பெருக்கி பாருங்கள் அப்போ 37 × 36 என்ன வந்துடும், ஐயாலும் 35, 6 × 42 = 2 மிச்சம் 4 × 3 = 18 18 × 4 = 22 ஓகேங்களா. 18 × 4 = 22 3 × 21 மிச்சம் 2 3 × 9 9 × 2 = 11 அப்போ ஆன்சர் ஒன்று 2 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 1 ஓகேங்களா. 1332 வந்துச்சா, 1332 வந்துச்சு. எது போட்டால் நமக்கு 1332 வருது பாருங்கள், எண்ணுக்கு நேராக யார் இருக்கா, 36 போட்டால் நமக்கு என்ன வருது, 1332 வருது. அப்போ ஆன்சர் என்ன தான் இருக்கும், இந்த 36 தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா, இந்த மாதிரி சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. 1332 வந்துச்சு, அந்த நம்பரை கொடுத்தது யார், இந்த 36 தான் நமக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா. அப்போ என்னுடைய மதிப்பு என்ன, 36ங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. சரி அடுத்த சம் பார்க்கலாம்,
அடுத்த செம் என்ன பாருங்க, 2/5, 6/5, 18/125 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் பொது விகிதம் காண்க. இது ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொது விகிதம் அப்படின்னா என்னது. பொது விகிதம்னா 6 தான், அப்படிதானே? பொது விகிதம் அப்படின்னா என்னது? 6, உங்களா? பெருக்குத்தொடரில் பொது விகிதம் என்னது? 6 தான். 6 கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? செகண்ட் டேம் டிவைட் பை ஃபஸ்ட் டேம் போடுவோமா இல்லையா? செகண்ட் டேம் டிவைட் பை ஃபஸ்ட் டேம். செகண்ட் டேம் எது? இதுதான் என்னது? செகண்ட் டேமு. இது என்னது? ஃபஸ்ட் டேம், ஓகேங்களா? அப்போ செகண்ட் டேம் டிவைட் பை ஃபஸ்ட் டேம் போடுங்க. செகண்ட் டேம் என்னது? 6/25, ஓகேங்களா? 6/25, 6/25. அடுத்து பாருங்க, ஃபஸ்ட் டைம் என்னது? 2/5, ஓகேங்களா? அப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 6/25. இந்த ரெண்டு எங்கே போயிடும்? இங்கே போயிருமா? 2. இந்த 5 எங்கே போயிடும்? மேலே போயிடும். அப்படி தானே? 5 இங்கே போயிடும். 5 கொண்டு அடிங்க, 1/5, 5/25, ஓகேங்களா? 2 கொண்டு அடிங்க, 3. அப்போ ஆன்சர் வந்திருக்கு 3/5, ஓகேங்களா? 3/5 தான் என்னது இதுக்கான ஆன்சர். 3/5 எங்கே இருக்குன்னு பாருங்க பார்ப்போம். 3/5 ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். 3/5 ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? அப்போ அந்த சமுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த சமவாங்க, க்வெஸ்சன் நம்பர் 10. க்வெஸ்சன் 10 என்ன சொல்லிருக்காங்க? 3, 6, 12, 24 384 என்ற பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? எத்தனை உறுப்புகள் உள்ளன? பெருத்தொடர்னு சொல்லிட்டான், உங்களை பெருத்தொடர்னு சொல்லியிருக்கான். அப்போ பெருத்தொடர்னு சொல்லியிருக்கோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இத்தனையாவது நம்பர், இத்தனையாவது நம்பர் அப்படின்னா கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமா இல்லையா? டிஎன்சி கோல்ட்டு ஏஆர் பவர் என்னது? என் மைனஸ் 1, உங்களை அந்த டிஎன்னை தான் என்ன செஞ்சிட்டான்? கொடுத்துட்டான். 384 சொல்லி கொடுத்துருக்கான். 384 ஈக்குவல் ஏன் என்னது? ஃபஸ்ட் நம்பர் இல்லையா? இப்போ 3. 6 எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? 6 சீக்கிரம் செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர். 6/3 அடிச்சு என்ன வரும்? 2. அப்போ 6 கொண்டு என்ன போட்டுக்கலாம்? 2, ஓகேங்களா? பவரில் என்னது? என் மைனஸ் 1 இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க அப்போ. 384 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 2 என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு, ஓகேங்களா? அடிச்சு பாருங்கள். 1, 3, 3, 23, 6 மிச்சம் 2 இருக்குது, 24, 5, 15, 6, 3, 18, 7, 3, 21, 8, 3, 24, 128 இல்லையா, ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடு என்ன என்ன வந்திருக்கு? 128. ரைட் சைடு என்னது? 2^(n-1), ஓகேங்களா? அப்போ பாருங்கள் எத்தனை உறுப்புகள் உள்ளன்னு கேட்டிருக்கான். இந்த எண்ணு தான் நம்மளுடைய ஆன்சராக வரப்போகுது, ஓகேங்களா? அப்போ இந்த எண்ணில் எந்த வேல்யூ போட்டால் 128 வரும், அதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? எண்ணில் ஏதோ ஒரு வேல்யூ போட போகிறேன், அது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எந்த வேல்யூ போடுதமோ அந்த வேல்யூ எதை கொடுக்கணும் நமக்கு? 128 கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அதுக்கான அந்த எண் என்ன போட்டோமோ அதான் அதனுடைய ஆன்சராக இருக்க போதும். அங்கே செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இல்லை பாருங்கள், 8 போட்டு பாருங்க அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக, ஓகேங்களா? 8 போடுங்க, எண்ணுக்கு பதில் 8 போட்டால் என்ன வரும்? 8 - 1, 8 - 1 என்ன வரும்? 7. அப்போ 2^2 எனது 7, ஓகேங்களா? 2^7 நமக்கு தெரியும். 2^4, 2^3 எழுதிக்கலாமா? இதை 2^4, 2^3 எழுதிக்கலாம். 2^4 வேல்யூ எவ்வளவு? 16. 2^3 வேல்யூ எவ்வளவு? 8. பெருக்கி பாருங்க அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 16, 8, ஓகேங்களா? இங்கே எழுதுறேன் சைடில், 16 × 8, ஓகேங்களா? 8 = 40, 6 × 40 = 8, 4 + 8 = 8, 4 = 12, 128 வருது பாருங்கள். அப்போ எந்த நம்பர் போட்டால் நமக்கு இந்த வேல்யூ 128 கொடுக்குறது? இந்த இடத்துல 8 சொல்லி போட்டோம்னா என்ன கிடைக்குது? 8 - 1 = 7, 2^7 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதனால் 7 தான் ஆன்சர்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. நமக்கு எண்ணு எவ்வளவோ அதான் ஆன்சர், ஓகேங்களா? எண்ணு வந்து நம்ம என்ன போடும்போது தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சது? எண்ணில் நம்ம 8 போடும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சது. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 8 நமக்கான ஆன்சர், ஓகேங்களா? எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதில் உங்களுக்கு 7 கொடுக்கலை, ஒரு வேளை கொடுத்தாலும் கூட என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம குழம்பிடக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்ன? 8, ஓகேவா? சரி, அடுத்த சம்பவங்க பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 11 பாருங்கள். 7 + 14 + 21 + 490 இந்த தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம், ஓகேங்களா? இப்படி ஒரு தொடர் கொடுத்துருக்கான், அதனுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பெருக்கு தொடரா கூட்டு தொடரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இல்லையா? செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். அப்போ 14 - 7 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது? 7 வருது, இது கரெக்டு. 21 - 7 எவ்வளோ வருது? 21 - 14 கரெக்டா? 21 - 14 21 - 14 என்ன வருது? 7 வருது, ஓகேங்களா? அப்போ டிஃப்ரென்ஸுக்கு தான் என்ன வருது? சேமாக வருது. அப்போ என்னது இது? இது ஒரு கூட்டுத்தொடர், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, இது ஒரு கூட்டுத்தொடர், ஓகேங்களா? இப்போ கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்தளவில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு, அப்படி தானே? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ்என்சி கோல்ட்டு n/2 × 2a + n-1 × டி, இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? எஸ்என்சி கோல்ட்டு n/2 × 2a + n-1
இன்ட்டு டி அப்படிங்கிறத நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, என்ன நமக்கு தெரியுமா, என் நமக்கு தெரியாது, கரெக்டாக தானே. என் நமக்கு தெரியாது, என்ன கண்டுபிடிக்கணும், என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, கூட்டத்தொடர் ரேஷியோல என் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், என்ன கண்டுபிடிக்கணும்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன். இதான கூட்டத்தொடர் ரேஷியோல என்ன கண்டுபிடிக்கூடிய ஃபார்முலா, எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், எப்படி தான் கண்டுபிடிக்கணும், என்ன சீக்வல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எல் ஆனது லாஸ்ட் நம்பர் தான் எல். இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 490. ஓகேங்களா, 490 இருக்குது. 490 மைனஸ் ஏ வந்து எவ்வளவு, 7. ஏ வந்து 7 டிவைடட் பை டி. டின்னு ஆனது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். ஓகேங்களா, செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் எல்லாமே 7 தான். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன, இதில் 7 வரும், இங்கே என்ன வரும், ப்ளஸ் 1. இதானது எண்ணு நமக்கு. அப்போ கலிங்க, அப்போ 490 7 போச்சுன்னா எவ்வளவு, 483. ஓகேங்களா, டிவைடட் பை என்னது, 7 ப்ளஸ் 1. இதை சால்வ் பண்ணுங்க, அப்போ ஏழை கொண்டு அடித்தா என்ன வரும், 5 7 35, 6 7 42. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது, 63. அப்போ என்ன வந்துச்சு, 9. அப்போ 69 ப்ளஸ் 1 எவ்வளவு, 70. ஓகேங்களா, என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, என்ன ஆன்சர் வந்திருக்கு, 70 அப்படிங்க கிடச்சிருக்கு. என்னோடய ஆன்சர் என்ன, 70. இப்போ பாருங்கள், அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுங்கள், எஸ்என்சி கோல்ட்டு 70 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ, ஏ எவ்வளவு, 7. ஓகேங்களா, 2 இன்ட்டு ஏ, அதனால் 7 ப்ளஸ் என்னது, என் மைனஸ் 1, என் நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லையா, 70 மைனஸ் 1 எவ்வளவு, 69. இன்ட் என்னது, என் மைனஸ் 1 டி தானே சொல்லியிருக்கேன், டி வந்து எவ்வளவு, 7. ஓகேங்களா, டி வந்து எவ்வளவு, 7. இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும், 7. ஓகேங்களா, சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது, 69 7 ஃபஸ்ட்டு பெருக்குங்க, 69 7 பெருக்குங்க, அப்போ 9 7 63 3 மிச்சம் 6. ஓகேங்களா, 7 35 6 7 42 48 483. ஓகேங்களா, அப்போ 70 டிவைடட் பை 2 இன்ட்டு 7 14 ப்ளஸ் என்னது, 483 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, அடுத்து 483 14 கூட்டுங்க, அப்போ 483 14. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும், கூட்டணுண்ட அவசியம் இல்லை, சும்மா ப்ரொசீஜர்க்காண்டி சொல்கிறேன். ஓகேங்களா, 7 7 3 4 3 7. ஓகேங்களா, 8 1 9 இது 4. ஓகேங்களா, 497. ஓகேவா, 497 இதை அடிச்சு விட்ருங்க, அப்போ 35 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம், 35. ஓகேங்களா, 35 497. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும், இதை சால்வ் பண்ணுங்க, அப்போ 497 35. ஓகேங்களா, 7 35 5 மிச்சம் மிச்சம் 3 இல்லையா, மிச்சம் 3. ஓகேங்களா, 7 35 5 மிச்சம் 3, 50 45 45 3 48 8 48 8 மிச்சம் 4 45 20 24 24. அடுத்து பாருங்கள், 3 7 21 மிச்சம் 2 39 27 27 2 29 29 9 மிச்சம் 2 முன்னாங்க 12 12 2 14. அப்போ என்ன வந்திருக்கு, 5 9 இவ்வளோ ஒரு 13 மிச்சம் 1 4 2 6 6 1 7. ஓகேங்களா, 17395 வந்திருக்கு பாருங்கள், 17395. ஓகேங்களா, இது எங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்க, அப்போ 17395 17395 ஆப்ஷன் வந்து என்னது, பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே, 17395. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இந்த சமபுரத்தில் இப்படி தான் பண்ணும். ஓகேங்களா, என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி பார்த்துடணும். ஓகேங்களா, இது தொடர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான், கூட்டு தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிக்க தெரியும், அப்படி தானே, அதை வச்சு சம ப்ரொசீட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா, அடுத்த சம்பவம் பார்க்கலாம். சரி, அடுத்த சம்பவம் பாருங்க, 1³ + 2³ + 3³ + 15³ -1 + 2 + 3 15 மதிப்பு காண்க. ஓகேங்களா, இந்த சம பொறுத்தளவில் நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா, ஒரு இயல் எண்கள் அதாவது நேச்சுரல் நம்பர், இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படி தானே ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்படி தானே, இப்போ தானே ஒரு இயல் நம்பர் வச்சு ஒரு சம் பார்த்தோம், கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்டிருந்தால அந்த சம் தான். அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு ஃபார்முலானது இதுதான். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஃபார்முலா, கியூப் போட்டாங்களோ அதுக்கு என்ன சொன்னோம், ஸ்கொயர் போடணும். நம்ம நேற்று இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம். ஓகேங்களா, நேற்றைய கிளாஸில் இந்த மாதிரி சம் பார்த்துருப்போம். அப்போ என்னது, இந்த மாதிரி இயல் நம்பர் நேச்சுரல் நம்பரில் கியூப் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா என்ன வரும், ஸ்கொயர் வரும். ஓகேங்களா, அப்போ அப்படி சப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்போ ஃபார்முலா படி, என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 கியூப் இருக்கிறதுனால மேலே ஒரு ஸ்கொயர் மைனஸ். ஓகேங்களா, மைனஸ் இதை எழுதுவேன், என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுது. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கணும், எதுக்கு அப்படி போடுதுன்னு, எதுக்கு அப்படி போடுதேன், இந்த ஃபார்மெட்டுக்கு நான் வந்து ஃபார்முலா வந்து என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயரு, இந்த ஃபார்மெட்டுக்கு ஃபார்முலா என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இடையில கூடிய மைனஸை மறந்துடக்கூடாது, இதை சால்வ் பண்ணாலே போதும். ஓகேங்களா, எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன இருக்கின்ற இடத்துல எதை போடணும், 15 போடும் இல்லையா, என்ன இருக்கின்ற இடத்துல 15 போடுங்க, அப்போ
எனக்கு நேரத்தில் 15 போடுங்க. என்ன வரும்? 15. நேரத்தில் பாருங்கள், 15 ப்ளஸ் 1 எவ்வளவு? 16. உங்களா 16. இட்டோட போய் என்னது? 2. மேலே என்னது? ஸ்கொயர் மைனஸு. அதே மாதிரி தானே வரப்போகுது, வேறு எதுவும் மாறப்போதா? மாறப்போகிறது இங்கேயும் 15 தான். அப்படி தானே 15 போடுங்க. 15 இன்ட்டு இங்கே என்னது? 15 ப்ளஸ் 1 எவ்வளவு? 16. இட்டோட போய் என்னது? 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணுங்கள். இது என்ன வரும்? 8. இதை கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? 8. ஓகேங்களா? அடுத்து சால்வ் பண்ணுங்கள். இன்னொரு 15 × 8. 15 × 8 எவ்வளோ வரும்? 5 × 8 = 80. 5 × 8 = 40. ஓகேங்களா? 5 × 8 = 80. அப்படி பெருக்கிருங்க, ஈஸியாக. ஓகேங்களா? உட்காந்து பெருக்கிட்டு இருக்கூடாது, இப்படி உட்காந்துக்கிட்டு. ஓகேங்களா? ஒரு ப்ரொசீஜர் காண்டி வேணால் பார்த்துக்கலாம், கிராஸ் செக் காண்டி வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட்டாக எவ்வளோ தூரம் சீக்கிரமாக பெருக்க முடியுமோ அந்த மாதிரி பெருக்கிங்க. ஓகேங்களா? 15 × 8 போட்டு பெருக்கிட்டு இருக்கணுமா? 10 × 8 = 80 தெரியும், 5 × 8 = 40 தெரியும்ல. அப்போ 80 × 40 கூட்டினா என்ன வரப்போகுது? அதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ 120 தான் பெருக்கினால அதான் வரப்போகுது. தேவையில்லாமல் அவங்க அதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். டக்கு டக்குன்னு பெரிய பெரிய நம்பர்லாம் பெருக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் தெரியணும், க்யூப் தெரியணும், பெரிய பெரிய நம்பரை பெருக்கிறது எப்படி, அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இதில் என்ன வந்திருக்கும்? 120 வந்திருக்கும். 120 மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் மாறாமல் இருக்குது. இங்கே என்ன தான் வரப்போகுது? அதே 15 × 8 தான் இருக்குது. அப்போ என்ன தான்? 120 தான். இப்போ சால்வ் பண்ணுங்க. அப்போ 120 ஸ்கொயர் என்ன வரும்? 120 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 120 × 120. இந்த ஜீரோ விட்டுருங்க, கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். 12 × 12 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 144. எல்லாருக்கும் தெரியும் 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 2 0 சேர்க்கணும் இல்லையா? அப்போ எவ்வளவு? 14400. ஓகேங்களா? 14400ங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ. 14400 மைனஸ் எவ்வளவு? 120. அப்படி தான் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து என்னது? ஸ்கொயரில் அதுவும் கிடையாது, 120. அப்போ இருந்து கழிச்சா மட்டும் போதும். 14400 120 எப்படி கழிப்பீங்க? ஃபஸ்ட் 100 கழிங்க, 14300 கிடைக்குமா? அடுத்து ஒரு 20 மட்டும் கழிச்சு விட்ருங்க. அப்போ என்ன வரும்? 14000. ஓகேங்களா? ஃபஸ்ட் 100 கழிச்சிருக்கேன், 14300 வரும். 20 கழிச்சோம்னா 14280 வரும். ஓகேங்களா? கரெக்டாக தானே? 14280. இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். 14280 ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? 14280 ஆப்ஷன் சென்னை அப்படின்னு கரெக்டான ஆன்சர். ஓகே, அங்கே அடுத்த சம் பார்க்கலாம். 13வது சம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9 மற்றும் 13வது உறுப்புகளுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கான ஃபார்முலா என்னது? TN = A+N-1 × D அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 6வது உறுப்புங்கனால T6 வச்சு எழுதிக்கங்க. A+N-1 6 போடுங்க, 6 − 1 எவ்வளோ வரும்? 5D அப்படின்னு வரும். இதோட ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்காங்க? 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அதோடைய மதிப்பு தெரியாது, அதனால் 7x சொல்லி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், T8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு என்ன எழுதலாம்? A+N இருக்கணும். 8 − 1 எவ்வளவு? 7D = எனது. இந்த இடத்துல இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 9. அதோடைய ரேஷியோ தான் 9, அதோடய வேல்யூ தெரியாது, அதனால் 9x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இதை மைனஸ் போடுங்க, மைனஸ். ஓகேங்களா? இது எதுவும் கேன்சல் ஆகும். இதை கேன்சல் பண்ணணும் வரும் −2D = எனது. இது −2x அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ −− கேன்சல், 2 கேன்சல். அப்போ T = என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். T = X அப்படின்னு எழுதிக்கலாம். T = X ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் போய் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, சால்வ் பண்ணுங்கள். டி இருக்கணத்தில் எக்ஸ் தூக்கி போடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா என்ன வரும்? A+5 × D என்ன போடலாம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுதேன், அதனால் 5x = என்னது? 7x அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ A = என்ன வரும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? A = 7x − 5x = A-உடைய வேல்யூ என்ன வரும்? 2x அப்படின்னு வரும். ஓகேங்களா? A-உடைய வேல்யூ எவ்வளவு? 7 5 வச்சுன்னா எவ்வளவு? 2. அதனால் A-உடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 9வது மற்றும் 13வது உறுப்புடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 9வது மற்றும் 13வது உறுப்புகளுடைய விகிதம், 9 மற்றும் 13வது உறுப்பினை எப்படி எழுதலாம்? நம்மளுடைய டி ஃபார்மேட்டில் T9 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது A+N-1 சொல்லி எழுதுவோமா? N-1 சொல்லி எழுதுவோம் × D. உங்களா இதை எப்படி எழுதிக்கலாம்? A+ என்னது? என்னது 9வது உறுப்பா? அப்போ 9 − 1 எவ்வளவு? 8D அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? 8D அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்னது? T13 அதோட வேல்யூ. அதுக்கு அதே மாதிரி தான், A+N-1 × D = எனது? A+ என்னது? 13 போட்டோம்னா 13 − 1 எவ்வளவு? 12D அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ ஏவுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் இல்லையா? ஏவுக்கு நமக்கு மதிப்பு தெரியும். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், T9க்கும் T13க்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ரேஷியோ தான் கேட்டிருக்கோம். அப்போ ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம்? ஈஸியாக எழுதிக்கலாம், ரேஷியோவில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரேஷியோவில் எழுதி பாருங்க. அப்போ
plus 8D இருக்கு இல்லையா அந்த இடத்துல போடணும்ங்களா a plus 8D இந்த இடத்துல என்ன போடுவீங்க இந்த இடத்துல a க்கு பதிலா என்ன போடலாம் 2x போடலாம்ங்களா a க்கு பதிலா என்ன போடலாம் 2x போடலாம் ஃபர்ஸ்ட் இதல போடுறேன் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 4 னு வந்துருக்கு இதுக்கு தான் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன்ங்களா 3 பை 4 இதுக்கு தான் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன் இப்போ 3 பை 4 a க்கு என்ன போடுங்க 2x போடுங்க plus 8d d க்கு நமக்கு வேல்யூ தெரியும் x இல்லையா அப்ப என்னது 8x டிவைடட் பை இதுக்கு பதிலா a க்கு பதிலா என்ன போடலாம் 2x போடலாம் ப்ளஸ் என்னது டி க்கு வேலை என்ன பண்ணலாம் டி க்கு வேலை எக்ஸ் போடலாம் அப்படி தானே டிக்கு வேலை எக்ஸ் போகலாம் அப்போ 12 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் 12 இன்ட்டு எக்ஸ்னு வரும் இப்போ அதை சால்வ் பண்ணுங்க அப்போ 2x ப்ளஸ் 8x எவ்வளவு 10x டிவைட் பை என்னது 2x ப்ளஸ் 12x எவ்வளவு 14x ஓகேங்களா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் 10 14 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டால் கேன்சல் பண்ணலாமா இது 5 வரும் இது என்ன வரும் 7 வரும் ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் ஆன்சர் என்ன வந்திருக்கு 5/7 ஆன்சர் 5/7 உங்களை 5/7 ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள் 5/7 5 ஈஸ்ட் 7 5/7 எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா 7/5 மாற்றி அடிச்சிடக்கூடாது ஓகேங்களா கவனமாக இருக்கணும் 5/7 ஆப்ஷன் பாம்பேங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் பாம்பே தான் இருக்கானே கரெக்டான ஆன்சர் அடுத்தம் போகலாமா கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள் 8 வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேங்களா 8 வகுப்படக்கூடிய அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேங்களா 8 வகுப்படக்கூடிய 3 இலக்கம் எதுலேருந்து எது வரைக்கும் ஆரம்பிக்குது எதுலேருந்து 8 வகுப்படக்கூடிய மினிமம் நம்பர் என்னது 100 தான் 8 மினிமமாக ஒரு 3 இலக்க நம்பர் அப்படிங்கிறது எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது 100 தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா 100 ஸ்டார்ட் ஆகி கடைசி 3 இலக்க நம்பர் என்ன தான் 999 தான் கடைசி 3 இலக்க எண் கரெக்டாக ஆனால் என்ன சொல்லியிருக்கான் அந்த நம்பர் 8 வகுப்படணும்னு சொல்லியிருக்கான் அப்போ 8 வகுப்படக்கூடிய நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 100 அடுத்து 80 தெரியும் அடுத்து என்னது 96 104 ஓகேங்களா 104 தான் என்னது மொதல் நம்பர் ஓகேங்களா 8 வகுப்படக்கூடிய நம்பரில் மொதல் நம்பர் என்னதான் 104 எப்படி சார் உடனே 104 நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னு என்னது 80 8 வகுப்படம் நமக்கு தெரியும் அதுக்கடுத்து எங்கே போகலாம் 2 96 தான் வருது ஓகேங்களா அப்போ 3 போட்டால் எங்கே போதும் 104 24 வரணும் 3 வட்டம் 24 அதனால் எனது 104 ஓகேங்களா அடுத்து பாருங்க கடைசி நம்பர் என்னவாக இருக்கும் 992 கடைசி 8 வகுப்படக்கூடிய நம்பர் இதுதான் இதுக்கடுத்து 8 போட்டோம்னு எங்கே போயிடும் அது வந்து என்ன போயிடும் 1000 பேரும் அது 4 டிஜிட் ஆயிரும் அப்போ அது போடக்கூடாது 3 டிஜிட்டில் நிப்பாட்டிக்கணும் அப்போ 992 அப்படிங்கிறதா இதுக்கான இந்த 3 டிஜிட் ஓகேங்களா 8 வகுப்படக்கூடிய 3 டிஜிட் ஆரம்பம் கடைசி ஓகேங்களா ஆரம்பம் கடைசிங்கிறது இதுதான் ஓகேங்களா அப்போ நமக்கு கூடுதல் தானே ஃபார்முலா என்னது எஸ்என் சீக்வல்டு சம் சீக்வல்டு ஓகேங்களா n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லு இந்த ஃபார்முலா எங்கே போடுவோம் n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் எங்கே போடுவோம் நம்ம அதாவது கடைசி வேல்யூ 8 வகுப்படக்கூடிய அனைத்து 3 இலக்கம் கடைசி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூடுதலுக்கு வேணால் ஃபார்முலா இது ஓகேங்களா கூட்டுத்தொடர் வரிசையில் கடைசி நம்பர் அப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கடைசி நம்பர் தெரியும்னா கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்தவரை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நமக்கு இப்போ என்ன தெரியுமான்னு கேட்டால் என்ன தெரியாது கரெக்டாக தானே என்ன வந்து என்ன செய்யாது தெரியாது என்ன கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது L-A / D+1 ஓகேங்களா L-A / D+1 ஓகே இப்போ என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம் எல் வந்து லாஸ்ட் நம்பர் என்னது 992 பார்த்தோம்ல 992 ஓகேங்களா முதல் நம்பர் என்னது 104 ஓகேங்களா அந்த 8 வகுப்படக்கூடிய நம்பர்லாம் போடணும் நீங்கள் பாட்டுக்கு 900 999 இருக்குல்ல அதுலேருந்து எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த நம்பர் 8 வகுப்படாது இல்லையா அவன் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கான் 8 வகுப்படக்கூடிய நம்பர்லேருந்து தான் கேட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ 8 வகுப்படக்கூடிய நம்பரில் லாஸ்ட் நம்பர் 992 ஃபர்ஸ்ட் நம்பர் 104 டிவைட் பை டி ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் எப்படி எடுப்போம் டி வந்து செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர் அப்படி தானே செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர் இதில் ஃபஸ்ட் நம்பர் தெரியும் செகண்ட் நம்பர் தெரியுமா தெரியாது இன்னொரு 8 கூட்டணும் அது 8 வகுப்பட போகுது கரெக்ட் தானே ஒரு 8 கூட்டணும் என்ன செய்ய போகுது அதுவும் 8 வகுப்பட தான் செய்யும் ஓகேங்களா அப்போ 8 கூட்டுங்க அப்போ 104 8 கூட்டணும் என்ன வரும் 110 112 வரும் கரெக்ட் தானே 112 கரெக்டாக 104 110 112 ஓகேங்களா 6 + 2 8 இல்லையா சரி அப்போ செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் அதுக்கு பிறகு என்ன பேர் டின்னு சொல்லுவோம் டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் இப்போ கண்டுபிடிக்க அப்போ 112 மைனஸ் என்னது 104 என்ன தான் வரப்போகுது 8 தான் வரப்போகுது நமக்கே தெரியும்ல டிவியேஷன் என்ன தான் 8 தான் ஓகேங்களா டிவியேஷன் வந்து 8 தான் இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு இப்போ சால்வ் பண்ணுங்க அப்போ இந்த என்ன பண்ணணும் 8 போடணும் ப்ளஸ் என்னது 1 + 1 ஓகேவா சரி அப்போ 992 104 போச்சுன்னா என்ன வரும் 992 100 போச்சுன்னா என்ன வரும் 892 ஓகேங்களா ஒரு 4 போச்சுன்னா
S n order the boarding of S n equal to n by 2 than n by 2 n on the other way, no tip and total by 2 plus a plus l. King la a and then another no tinal plus l a plus l than l on the other way, tolayerti, toniti rend. King la about the salvan yelling upon adjacent and over the ambati arrow, king la ambataro, the put yelling upon tolayerti toniti rende. Nutinal, Isa Gutla, Kingla, Padala, there is easy path on a Gutla, put on the port eleven de Tavila, Kingla, Irnal or procedure candidate. Lar, Idombode, is a path. Ayrithi, Arur, Kingla, Ayrithiar. Pa Ayrithi Arinte, Ayrithar and Ambata, rather than answer the Pergono, Keva, Ayrithi, Ar, sorry, Ayrithonutar, Ayrithonutar, Intur, Ambatar, Pergnopa, Arara, Nupatar Gar, Moon, Kingla. Paitaro, Umbitara, Imbatinale, Imbati Yele, Anji, Adanoro, Zero, the Anal Anji, Orara, Are, Ayar Nupal, Zero, Micha Mune, Ayamba, Napa, the Engine, Napa, the Ticket, Michanale, Kingla, Zero, Anala Nale, Oranja, Anji, Salvanian or the Are, Ilor Yele, Yetanjola on the J, Patu Padimunukumune, Micha One, Patu Panukone, Micha One, Are, Kingla, Aruto, Ariti Munitilotare, Answer, Kingla. Answer the Samukan answer in Aruvati Vorayati Munati Yeluvati Aru Kingla. The answer. In the answer, Inger can check one gobble. The answer, some linger gay Aruvati Vorayati Munati Luther. Option C. The Gartan answer. Kingla Arutorati Munati Luther than Arutorati Munati Luther. Kingla. Option C is Gartan answer. Kingla. Option Chennai. Pandamari Samonde. சால்வணும்போது கவனமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்கங்களா இயல் எண்களுடைய கூடுதல் தான் அது எட்டால வகுபடணும் அதான் ரொம்ப முக்கியம்ங்களா மூன்று இலக்க எண்கள் அப்படி சொல்லிருக்கான் இப்ப முத மூன்று இலக்க நம்பர் செட் பண்ணிட்டு கடைசி மூன்று இலக்க நம்பர் செட் பண்ணிட்டு அதை எட்டால வகுபட கூடிய நம்பர் தான் நாம பார்க்கணும்ங்களா எட்டால வகுபட கூடிய நம்பரை மட்டும் எடுத்து நம்ம சம சால்வ் பண்ணா மட்டும் போதும்ங்களா சரி வாங்க லாஸ்ட் டைம் பார்க்கலாம் क्वेश्चन நம்பர் 15ங்களா என்ன சொல்லிருக்காங்க x x பவர் 3 by 2 x பவர் 2 X power 5 by 2 என்ற தொடர் வரிசையின் 85வது உறுப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கோம்ங்களா 85வது உறுப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கோம்ங்களா சரி இத பாருங்க இது பெருக்கு தொடர் வரிசையா கூட்டு தொடர் வரிசையா கண்டுபிடிக்கணும் அப்படிதானே இது பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு அப்ப டாப் மட்டும் பார்த்தாலே போதுமானது தொடர் என்ன தொடர்னு கண்டுபிடிச்சிரலாம்ங்களா கூட்டு தொடர் என்ன சொல்லிருந்தேன் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும் பெருக்கு தொடர்னா ரெண்டுக்கும் ஆன ரேஷியோ சேமா இருக்கணும்ங்களா இது பாருங்க இங்க என்ன இருக்கு எதுவும் இல்ல 1 இருக்குன்னு அர்த்தம்ங்களா அப்ப 3 by 2 minus 1 என்ன வரும் 3 minus 2 divided by 2 என்ன வந்திருக்கு 1 by 2 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு போட்டோம்னா டிஃபரன்ஸ் போட்டோம்னா அடுத்து ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது போட்டோம்னா என்ன வருது 2 minus 3 by 2 அப்படினு வருது சால்வ் பண்ணி பாருங்க 4 minus 3 divided by 2 என்ன வந்திருக்கு 1 by 2 வந்திருக்கு அப்ப என்னது இது இது ஒரு கூட்டு தொடர் வரிசைங்களா இது வந்து என்னது ஒரு கூட்டு தொடர் வரிசை அப்படிங்க कंफर्म ஆயிருச்சுங்களா அப்ப கூட்டு தொடர் வரிசைக்கான ஃபார்முலா போடுங்க அப்ப கூட்டு தொடர் வரிசைக்கான ஃபார்முலா என்னது T n is equal to a plus n minus 1 into d. அப்படினு போடுறோம். ஓகேங்களா? dn is equal to a plus n minus 1 into d. இந்த தொடர் வரிசை 85வது உறுப்பு தான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? 85வது உறுப்பு. அதாவது என்னது? t 85. இதான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? t 85 இதான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்கான்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னதான் பேஸ்லாம் சேமா இருக்கு வேற எதையும் பார்க்க கூடாது ஒன்னு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேங்களா பேஸ்லாம் சேமா இருக்கா அவன் டாப் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 1 First number 1 plus n on the another 85 up to the n on the another 85 up 85 minus 1 over 84 into d put on d up to the banana d can do the energy on good to the resilla renda the rupee minus model or pay renda the rupee minus model or pay renda rupee another 3 by 2 and our rupee 3 by 2 renda the rupee 3 by 2 model or pay another 1 in la college to paranga northern paranga 3 minus 2 divided by 2 என்ன வந்திருக்கு 1 by 2 கரெக்ட்டா தானே 3 by 2 ல ஒன்னு போச்சுنا அப்படி LCM தான் எடுத்துக்கேன் வேற ஒண்ணும் இல்லங்களா ரெண்டு இங்க போச்சுனா 3 minus 2 divided by 2 என்ன வரும் 1 by 2 அப்படி சொல்லி வரும்ங்களா 1 by 2 அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க பாப்போம் d க்கு பதிலா என்ன போடலாம்
1/2 அப்படினே சப்ஜெக்ட் பண்ணலாம். இங்கலா கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்க 4 இங்க என்னது 2. ஓகே தானே? 4 2. அப்ப என்ன வரும்? 43 னு வரும். கரெக்ட் தானே? இங்க 42 + 1 43. இங்கலா அப்ப D85 இதுக்கான வேல்யூ என்ன? 43. இதுதான் அதுக்கான ஆன்சர். இங்கலா 43. ஆப்ஷன் செக் பண்ணுவாங்க. 43. மேக்ஸா காமனா வச்சிருக்கோம். அதனால x அப்படியே தான் வச்சுக்கணும். வேற எதையுமே பண்ண கூடாது. இங்கலா ஆன்சர் என்ன தான் வரும்? x பவர் 43ங்கிறது கரெக்ட்டா ஆன்சர். ஓகேங்களா? x பவர் 43 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. x நம்ம காமனா வச்சிருக்கோம். அதனால எங்கேயும் காமனா வச்சிரணும். ஆன்சர்லயும் அதே காமனா வச்சிரணும். ஓகேங்களா? இப்ப x பவர் 43 தான் கரெக்ட்டா ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த சப்ஜெக்ட் எண்ணியல் அதோட பார்ட் 2 அப்படினு சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு நம்ம நடத்தின செம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.